இன்னைக்கு இந்த சிடபிள்யூசி ஷூட்டோட ஹெல்மெட் முடிஞ்சது, ஹெல்மெட் ஆகிட்டேன். பட் இட்ஸ் அ மெமரபிள் டே. ஸோ இந்த ரெக்கார்டுக்காக ஐம் டூயிங் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வயசுலேருந்தான் இந்த ஊருக்கு லீவுக்குலாம் போயிட்டு வந்தா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஏண்டா போகிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஒரு சைடில் சந்தோஷமும், என்னென்னா எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே இருக்கிறாங்க, நல்லா சமைக்க போகிறாங்க, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா என்னால் யாரும் போகலை, நான் போனாட்டி சொன்ன மாதிரி, அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் போகிறதுக்குள்ளே நான் ஏதோ எல்லாத்துல வாய்ப்பேச்சில் அப்படியே சொல்லிட்டேன், போகிறதுக்குள்ளே ஒரு கோமாளிக்காவது நான் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு போவேன். அது சரத்துக்கு இந்த வாட்டி ஃபஸ்ட் நாள் வந்தார், அவர் வாங்கி கொடுத்துட்டேன். பாவம், ஆனால் அவர் வந்தவுடனே ஹெல்மெட் ஆகி போனது இந்த குக்கு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சாரி சரத். அண்ட் நிறையா என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருந்தீங்க, உங்களையும் நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். பட் எப்படி சொல்கிறது, இது அவர் சொல்லுவார்ல, ஷெஃப் சொல்லுவார்ல, இட் ஹேஸ் டு கோ ஆன், ஷோ ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் உங்களுக்காகவே நான் நிறையா ஆக்சுவலாக எஃபர்ட் போட்டு கொஞ்சம் சமைக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஐம் எக்ஸாஸ்டட். ஏன்னா சமையல், லைக் குக்கிங் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வைல்ட் கார்டு வந்தேன்னா இதோட நல்லதாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஆனால் எனக்கு டைம் இருந்தால், ஷூட்டிங் இல்லைன்னா. பட் சாரி டு யூ, அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இதில் விட்டால் நான் நிறையா படம் நடித்து உங்களை நான் பெருமைப்படுத்துகிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் ஐல் மிஸ் சிடபிள்யூசி, த ஃபேமிலி, உங்களோட மெசேஜஸ், என்னோட ரீல்ஸ், என்னோட ஃபோட்டோஸ், இந்த காஸ்டியூம் எல்லாமே மிஸ் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.